ஆதான் டிவி நேயர்களுக்கு எனது தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளியை எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஆரம் தீபாவளியை மகிழ்ச்சியாக காலையில் கொண்டாட ஆரம்பிப்பதை இரவு வரை எப்படி நீடித்து அதற்கு பின்பும் எப்படி சந்தோஷமாக தீபாவளி நினைவுகளை கொண்டு செல்வது என்பதற்கு தீபாவளி நேரத்தில் எப்படி நாம் சுகாதாரமாக விழிப்புணர்வோடு எப்படி கொண்டாடுவது அந்த நாளை இது மிக முக்கியமான ஒரு விஷயம் முதலில் தீபாவளி என்றாலே நமக்கு ஞாபகம் வருவது புது துணிமணிகள் இரண்டாவது பட்டாசு பட்டாசு இப்பொழுது வெடிப்பது விழிப்புணர்வின் காரணமாக குறைவாக இருக்கப் போகிறது என்று நம்புகிறேன் அது மாசுபடுத்துதலை த தாண்டி செலவையும் அது அதிகப்படுத்துவது ஒரு காரணம் இருப்பதனால் நிச்சயமாக அது குறையும் என்று நம்புகிறேன் தீபாவளி என்றாலே அடுத்து வருவது பலகாரங்கள் ஆக ஆடை அணிகளை உங்களை பொறுத்தளவில் நாம் ஒன்றும் சொல்வதற்கில்லை ஆனால் விளக்கு ஏற்றுவது தீபாவளி பட்டாசு இது ரெண்டுமே ஒன்றாக இருப்பதால் துணிமணிகள் நம்ம உடலை ஒட்டி இருப்பது போல் அணிவது அன்று நல்லது அதை பற்றி அப்படி விலகி இருப்பது போல துணிகளை கூட கட்டி கொண்டு விளக்கு வத்து சாமி கும்பிடும்போதோ அல்லது சா மாலையில் விளக்கு எரிக்கும் போதோ அல்லது வெடி வெடிக்கும் போதோ கவனமாக இருப்பது உடையை பொறுத்தளவில் மிக அவசியமான ஒன்று கிச்சனில் மேடையில் ஏப்ரன் போட்டுக்கிற மாதிரி இந்த மாதிரி இப்போ விரிந்து இருக்கிற துணிகள் அப்புறம் எளிதாக பற்றிக்கொள்கிற துணிகள் துணிமணிகள் குழந்தைகளோ பற்றுங்களோ வந்தாங்கன்னா மேலே ஒரு துணியை சுற்றி கெட்டிக்கிட்டு அவங்க மொபிலிட்டியை அவங்களுடைய ஓட்ட ஆட்டத்தை தடுக்காத அதே நேரத்தில் நெருப்பு நீ ஈ உடனடியாக பரவாத ஆடை அணிகளை அன்னைக்கு பா பாதுகாத்துக்கிறது நல்லது ரெண்டாவது வந்து பட்டாசு பட்டாசு வந்து பெரியவங்களுடைய மேற்பார்வையில் தான் குழந்தைங்க வெடிக்கணும் முக்கியமாக வந்து ரெண்டு விஷயத்தில் தவறு நடக்கும் அங்கங்கே போட்டு வர்ற மத்தாப்பு குச்சி அங்கங்கே போட்டு வர்றது அவங்களே மிதித்து வர்றது அதனால அதுவும் ஒன்று தப்பு நடக்கும் ரெண்டாவது குழந்தைங்கள தனியாக அப்படிட்டிங்கன்னா அவங்க ஒரு பெரிய விஷயத்தை ஈவினிங் தான் கொண்டு வருவாங்க அது எல்லா மத்தாப்பு குச்சியும் கொண்டு போய் எல்லா வெடி கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல போட்டு வெடிப்பாங்க அதுக்குள்ளே வெடிக்காத ராக்கெட் இருக்கும் அதுக்குள்ளே வெடிக்காத ஒரு புசுவானை இருக்கும் டபக்குன்னு வெடிச்சு முகத்தில் கையில் கால்ல பட்டு வர்ற விபத்து தான் ரொம்ப அதிகம் அதனால் மாலை நேரங்கள் தான் ரொம்ப பொதுவாக ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நேரம் அதனால் இந்த வெ இந்த வெடி வெடிக்கிறப்ப பெற்றோர்களுடைய பெற்றோர்கள் அன்னைக்கு டிவி பார்க்குறது இந்த அது என்ன சொல்லுது ரொட்டீனாக டிவியில் காமிக்கிற ப மன்றங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் குழந்தைகள் மேலே ஒரு கண் இருந்துகிட்டே இருக்கணும் அதனால் அவங்களுக்கு கூட இருந்து காலையில் கொஞ்சம் நேரம் வெடிக்கிறது மதியம் அப்புறம் கொஞ்சம் நேரம் வெடிக்கிறது நைட்டில் கொஞ்சம் நேரம் வெடிக்க வச்சு அவங்க கொஞ்சம் களைப்பான உடனே வீட்டுக்குள்ளே அவங்கள கூட்டு வந்து வச்சுட்டு உங்கள் கூட உட்காந்துக்கிட்டு டிவி பார்க்க விடுறது தான் நல்லது தவிர தனிமையாக அவங்க ஒரு மத்தாப்பு குச்சி கொளுத்துனா கூட நல்லது கிடையாது அதனால் அன்றைக்கி பெரியவர்கள் நிச்சயமாக குழந்தைகளை அந்த மேற்பார்வை பார்ப்பது ரொம்ப அவசியம் அது பெண்கள் அடிப்படையில் இருக்கிறனால ஆண்கள் நிச்சயமாக இதுக்குன்னு கூட நின்று அந்த வெடி வெடிக்கிற சந்தோஷம் தான் குழந்தைங்களுக்கு பெரிய சந்தோஷம்னா அந்த சந்தோஷத்தை கூட வந்து தான் பெரிய சந்தோஷமாக இருக்கும் அதனால் பெரியவங்க அந்த மேற்பார்வை வச்சுக்கணும் ரெண்டாவது ஒரு பக்கெட்டில் தண்ணி இல்லாமல் அதுவும் நாலு காரர் இருக்குன்னா நான் இப்போ மற்ற இப்போ எல்லோரும் டெரஸில் தான் இப்போ வெடிக்கிறாங்க இல்லை வாசல்லையே வடிக்கிறாங்கன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு தண்ணி வைக்கலாம் ரோட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் வீட்டில் எல்லாருமே தண்ணி வச்சுக்கலாம் ஒரு பக்கெட்டில் எங்கேனா தண்ணியை பார்த்தாலும் அது கொளுத்துற வெடிகிடி எல்லாத்தையுமே தூக்கி கொண்டு போய் அதில் அந்த குச்சியில் அதில் போடுறதும் வெடிக்காத வெடிகள் அதெல்லாம் இருக்குது அங்கே த ஒரு மாதிரி வெடிக்கலைன்னு உறுதியாக தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வெடிகளை கையாளுறது தப்பாக இருந்தாலும் அது நல்ல ஓ தெரிஞ்சதுக்கப்புறம் அதை அங்கே வச்சா அந்த பிள்ளைங்க ஏதாவது பண்ணுங்கனாலும் கொண்டு போய் அதையும் தண்ணியில் கொண்டு போட்டு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்புறம் மத்தா பூச்சி அதெல்லாம் பண்ணால் ஒரு சின்ன ஆயனில் ஸ்பூனில் இதுலையா அது ஒன்றில் எடுத்து கொண்டு போய் அதுங்களை கொண்டு போய் அந்த பக்கெட்டில் போட்டு வைக்கிறது அடுத்த பாதுகாப்பான விஷயமா இருக்கும் ராக்கெட் போன்ற வெடிகள்லாம் எப்படி வெடிக்கணும்னு தெரிஞ்சவங்க அதை கரெக்டாக வச்சு பக்கத்தில் குடிசை இல்லாத இடங்களில் அதை வச்சு வெடிக்கிறது நல்லது அதுவும் வெடித்து விழுந்தது நம்ம தெரசில் விழுந்தது கூட கிடக்கும் அதெல்லாம் கூட அது என்ன செய்யணும்னு நினைக்காமல் அதையும் கொண்டு தண்ணீரில் கொண்டு போடுறது நல்லது ஸோ குழந்தைங்களுக்கு என்னென்னா நீ என்ன பண்ணாலும் சரி தண்ணீரில் கொண்டு போய் அந்த வேஸ்ட்டு வெடியோட வேஸ்ட்டை கொண்டு போய் தண்ணீரில் போடுற பழக்கத்தை அது கையால் எடுக்கக்கூடியதான் எடுக்கலாம் இப்போ புதுசான வெடிக்காமல் இருக்கலாம் இல்லை வெடித்து பாதி வெடிச்சிருக்கலாம் அதை போய் கையால் எடுக்காமல் ஒரு நீளமான கரண்டியில் எடுத்து கொண்டு போய் பாதுகாப்பாக அந்த தண்ணீரில் போடுறது ரொம்ப முக்கியம் ரெண்டாவது இப்போ இதை தாண்டி உங்களுக்கு வந்து கையில் காலில் பட்டுட்டோன்னா அது ஒரு நெருப்பு புண் நெருப்பு புண் எப்படின்னா பட்டது ஒரு இடமா இருக்கும் அதனுடைய தாக்கம் எவ்வளோ ஆழமாக போகுதோ அதை பொறுத்து தான் நமக்கு பாதிப்பு வரும் அதனால் சூடு அந்த சூடை தணிக்கிறது தண்ணீர் நம்ம அதனால் எப்பொழுதுமே என்ன செய்யணும் இந்த இந்த தண்ணியவையோ அல்லது வேறு ஒரு தண்ணியோ சில்லுன்னு சொல்லப்போனால் ஃப்ரிட்ஜில் அன்னிக்கலாம் ஐஸ்கே வாட்டர் அந்த ஐஸ் க்யூப்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வீட்லேயும் அதில் தண்ணி பாக்கெட்டு வாட்டர் பாக்கெட்லாம் உள்ளே வச்சுக்கலாம் கொஞ்சம் ஏன்னா அது மேலே வைக்கிறதுக்கோ அந்த நேரத்தில் வலியை குறைக்கிறதுக்கோ அதை வைக்கிறதுன் மூலமாக நம்ம உடலில் ஏற்படுற அந்த வெக்க அந்த வெடியோட அந்த நெருப்போட தாக்கத்தை குறைக்கிறதுக்கு அதை பயன்படுத்தாது எவ்வளோ சில்னஸ் வச்சு எவ்வளோ நேரம் பிடிக்கிறமோ அவ்வளோ தூரத்துக்கு ஒரு பக்கம் நெருப்பு உள்ள சூட பரப்பிக்கிட்டு இருக்குன்னா பட்டாசுலேருந்து வந்தது இந்த தண்ணீரோட சில்னஸ் போயிட்டு அந்த நா அந்த தாக்கத்தை குறைச்சி ஆழமான காயங்களை தவிர்க்கலாம் ரெண்டாவது இது ஒரு நல்ல வலி நிவாரணி அந்த ஐஸை வச்சு பிடிக்கும்போது வலி இல்லாமல் போகிறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது ஆனால் ரொம்ப நேரம் வச்சு பிடிக்கக்கூடாது நான் ரத்த ஓட்டம் இல்லாமல் போயிடும் வச்சு வச்சு எடுக்கிறது நல்லது குழந்தைங்களுக்கே அந்த இந்த ஐஸ் கியூப் வைக்கிறது வலி மாதிரி இருக்குன்னா அதை இப்போ எடுத்துகிட்டு திரும்ப வைக்கிறது நல்லது ஒரு துணி மேலே சுற்றி அதை பிடிச்சிக்கிறது நல்லதுன்னு சொல்லப்போனால் வெறும் அந்த ஐஸ் வாட்டர் பாக்கெட்டோ ஐஸ்க்யூப்பே நேராக உடல் மேலே படாமல் ஒரு துணி மேலே சுற்றி அதை மேலே வச்சுட்டு அதை வச்சு வச்சு எடுக்கிறது நல்லது ஒரே வச்சு பிடிக்கிறத விட கொஞ்சம் நேரம் வச்சு பிடிச்சிட்டு அப்புறம் அடுத்தால் வச்சு வச்சு எடுக்கிறதா நல்லது இது ஒரு இது முக்கியமான விஷயம் இப்போ உடலெல்லாம் பட்டு போச்சு நெருப்பத்தி எரிதுன்னா தண்ணீர்லேயே தண்ணி தொட்டிலே தூக்கி கொண்டு போடுறதா நல்லது இது அவ்வை சன்மீக படத்தில் அழகாக அந்த இடத்துல அந்த குழந்தையை தூக்கி போட்டதை டாக்டர் பாராட்டுற அந்த காட்சி சினிமாவிலேருந்து எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் உங்கள் மனதில் பதியணுங்கிறக்காக அதை சொல்கிறேன் பட்டவங்களை கொண்டு போய் தண்ணீரில் கொண்டு போய் போடுறது மாதிரி நல்லது எதுவுமே கிடையாது உடலெல்லாம் பட்டுருச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றுறது எல்லாம் நல்லது ஆனால் எரியிறப்ப நீங்கள் தீயணைப்பு துறையினர் காமிக்கிறதில் பார்த்துருப்பீங்க பெரிய போர்வை எடுத்து அதை போது ஆக்சிஜன் காத்தில் கிடைக்காம போகிறதுனால அந்த நெருப்பை அணைச்சிட்டு அடுத்த நிமிஷம் அந்த நெருப்போட தாக்கம் நெருப்பு உடைய இது எரிகிறது குறைச்சாச்சுன்னா அடுத்த நிமிஷம் அவங்கள தண்ணீரில் தூக்கி போடுறது நல்லது உடலில் பெரிய பகுதியாக இருந்ததுன்னா ஒரு பக்கெட்லேயோ ஒரு பெரிய டப் இருக்கிற இடத்துல தண்ணி திருப்பி அந்த டப்புலையோ இல்லை ஸ்விம்மிங் பூல் பக்கத்துக்கு ஒரு பெரிய இடத்துல வந்து கொண்டாடித்திங்கன்னா ஸ்விமிங் பூல்லே இப்போ தூக்கி போடுறது மாதிரி நல்ல விஷயங்கள் எதுவும் கிடையாது இது நெருப்போட தாக்கத்தை குறைக்கும் உடலில் இதுக்கு அடுத்தால் மேலே உடனே நம்ம ஆழ்க்கை தடவுவாங்க உடனே மை எடுத்து தடவுவாங்க கோலம் மாவு எடுத்து தடவாங்க வீட்டில் உள்ள அரிசி எடுத்து தடவாங்க தயார் செய்து அது எதுவும் பண்ணாதீங்க ஒரு புண்ணு வந்து எவ்வளவு பாதிச்சிருக்குன்னு தெரிகிறது தோலை பார்த்தா தான் தெரியும் இயற்கையான தோலை பார்த்தா தான் தெரியும் அப்போ அதில் முதல்ல வெறுமன தோலில் மட்டும் வந்த மாதிரி இருக்கும் அப்புறம் ஒரு நாள் கழித்து பார்த்தா புக்கில் பொக்கலம் வந்திருக்கும் நைட்டில் படுத்து காலையில் அது இந்த பொக்கலை மாதிரி வர்றது ஒரு லேயர் ஸ்கின்னோட மூணு லேயர் இருக்குது ஒவ்வொரு லேயரில் வர்றதையும் ஒரு டிகிரி வச்சு சொல்லுவோம் அந்த கணிப்புக்கு ரொம்ப உதவுறது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் அந்த புண்ணை சுத்தம் பண்ண முடியாமல் ஒரு ஒரு வாரம் இருக்கும் அப்போ அந்த நேரங்களில் அந்த கணிப்புக்கு ரொம்ப உதவி பண்ணும் மேலே எதுவுமே ஊற்ற வேண்டாம் தண்ணீரில் வச்சால் போதும் தேங்காய் எண்ணெயை ஊற்றுறது நான் அது என்ன சொல்கிறது இன்னும் இன்னும் இல்லாமல் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதீங்க தண்ணீரில் மட்டும் கையை வச்சுட்டு அப்படியே பிடிச்சங்க மேலே ஏதாவது தடவணும்னு ஆசைப்படாதீங்க அப்படி தடவுறனால எதுவும் பிரயோஜனம் இல்லை ஏன்னா தோல் போயிருக்கும் நீங்கள் தடவுறது மூலமாக தோலை கிழிச்சு எடுத்துருவீங்க சில நாங்கள் எங்களுடைய சமயமான தோலை அது மேலே அப்படியே ஒட்ட வைக்கிறதுல தான் எங்களுடைய சாமர்த்தியம் இருக்குது அது வெந்து போனால் கூட அது அப்படியே மேலே அது மேலே இருக்க வைக்கிறது எவ்வளோ முடியுமோ பார்க்குறது தான் முக்கியமான விஷயம் இல்லை சாதாரண காயங்கள் நமக்கு ஏற்படுற இந்த இப்போ வெடி காயங்கள்லாம் வந்து சாதாரண காயங்களாக இருக்கும் ஃபஸ்ட்டு டிகிரி தான் இருக்கும் அதுக்கு தோலே சன்னால் அது பாதுகாப்பு கொடுத்துக்கும் நம்ம தோலை பிச்சு எடுக்காமல் விட்டா அந்த தோல் மேலே என்னத்தையாவது ஊற்றி அது என்ன கலர் தெரியாமல் போய் அதில் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ஏற்படாத அதெல்லாம் தவிர்த்துங்க எதுவுமே நீங்கள் தடவ வேண்டாம் குழந்தைங்க அழுது உடனே ஏதாவது மேலே தான் ஆசைப்படுவீங்க ஆயின்மெண்ட் கூட போடணும்னு அவசியம் இல்லை தண்ணீர் ஐஸ் வாட்டர் அதுக்கப்புறம் மருத்துவர் இன்னும் சொல்லப்போனால் வீடுகளில் நீங்கள் பேரஸ்டமால் வச்சுருப்பீங்க எல்லா வலிக்கும் பேரஸ்டமால் ஒரு நல்ல மருந்து பல்வலி கால்வலி கைவலி நெருப்பு வலி எல்லாத்துக்குமே ஸோ அழுகிற குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணுன்னா அவங்கவுங்க டோஸ் தெரிஞ்ச பேரஸ்டமால் மருந்தாகவோ மாத்திரையாவோ கொடுத்துட்டு மருத்துவர் அணுகிறதா நல்லது எதுவுமே அதில் கட்டாதீங்க தடைக்காதீங்க மூ மூழ்காதைங்க இதை தாண்டி எதாவது தடவணுன்னா அந்த நெருப்புக்கு தடவுறதுக்குன்னு மருந்து கொடுத்த ம ஆயின்மெண்ட்ஸ் மட்டும் தடவலாம் நெருப்பு புண்ணுக்குன்னு கொடுத்த ஆயின்மெண்ட்ஸு ஏன்னா டிவியில் இதிலெல்லாம் பேரை சொல்கிறது நல்லது நல்லதில்லைங்கிறனால நான் சொல்லாமல் விடுறேன் ஆனால் நெருப்பு புண்ணுக்குன்னு தடவுறது ஆனால் டிவி ப்ரமோஷனில் உள்ளதை சொல்லலை மருத்துவர்கள் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் அதை தடவலாம் பேரை சொல்லணும்னு கூட இப்போ ஆதான் டிவியில் அந்த பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் சில்வர் ரிக்ஸ் அல்லது ஏஎம்லாம் இருக்குது அது வேணால் தடவுறதை பற்றி தப்பு கிடையாது இந்த மாதிரி மருந்துகள் மருத்துவர்கள் கொடுத்த மருந்துகள் மட்டும் தடவுங்க இது வந்து நெருப்பு புண்ணை பொறுத்தளவில் மருத்துவரை எவ்வளோ கூடிய சீக்கிரம் சென்று அங்கே கொடுக்குற மருந்துகளை தொடர்ந்து எடுக்கிறத பண்ணுங்கள் உடலெல்லாம் பாதிச்சிருக்குன்னா உடனடியாக பெரிய மருத்துவமனைகளுக்கு போதும் நம்ம சென்னையை பொறுத்தவரை கீழ்பாக் மருத்துவமனையில் பெரிய டிபார்ட்மெண்ட்டே இருக்குது இதுக்குன்னுட்டு ஸோ மோசமான தீக்கு நெருப்பு காயங்களுக்கு நேரத்தை விரையம் பண்ணாமல் பக்கத்தில் இருக்க கிளினிக் ஆஸ்பத்திரின்னு போய்ட்டுருக்காமல் நேராக அங்கே போகிறது நல்லது இனிப்பு மற்ற காரம் அது எல்லாமே எண்ணெயாக வீட்டில் பண்ணி வச்சுருக்கிற அந்த பதார்த்தங்கள் வந்து அன்றைக்கி உங்களில் நம்மளை பதம் பார்க்குற விஷயங்கள் தான் அன்னைக்கு சாப்பிட வேணான்னு யாரும் சொல்ல போகிறதில்ல உங்களுக்கு தெரிந்த அளவோடு சாப்பிட்டுக்குங்க இனிப்பு சக்கரவியாதிகாரங்களுக்கு விஷம் ஸோ ஆனால் எனக்கு இனிப்பு வேணும்னு நினச்சாங்கன்னா ஒரு அளவோட காலையில் ஒரு சின்ன பீஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இட்லி தோசை சோறுன்னு திரும்பவும் கார்போஹைட்ரேட் எடுக்காமல் விடுறது நல்லது ரெகுலர் மாத்திரையும் அன்னைக்கு சாப்பிட்டுக்குங்க எவ்வளோதான் இருந்தாலும் சக்கரவியாதி நோயாளிகள் மற்றவங்கள்லாம் வந்து எது வேணுமோ எடுத்துக்கலாம் பட் என்ன பலகாரங்களை வந்து ஒரு அளவுக்கு மேலே எடுத்தால் அது வந்து ஜீரணிக்க முடியாமல் ஒரு அஜீரணக் கோளாறு கொமட்டல் வரலாம் சுத்தம் இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு வாந்தி பேதியெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் பொதுவாக தீபாவளி பலகாரங்கள்லாம் எண்ணெயில் பண்ணுறதுனால குறைவுக்கு சான்ஸ் ரொம்ப கம்மி ஆனால் வீடுகளில் இப்போ நாலு பேருக்கு மேலே யாரும் இல்லை பக்கத்து வீடுகள் கொடுக்குற அளவுக்கு அந்நியமாக நம்ம யார்ட்டையும் பழகிறது இல்லை அதனால் குறைவான அளவில் பத பலகாரங்களை நாலு பேருக்கு மட்டுமே செஞ்சோ இல்லை நீங்கள் கொடுக்க வரும்போது மட்டுமே செஞ்சு அந்த அளவில் ப பண்ணி சாப்பிட்டுக்கிறது நல்லது மினிமம் சாப்பா எண்ணெய் பலகாரங்களை சாப்பிட்றது ரொம்ப நல்லது அன்றைக்கு ரொம்ப அதிகமாக இட்லி தோசை சோறு அந்த மாதிரி போகாமல் ஏன்னா கார்போஹைட்ரேட்டு தான் நீங்கள் சாப்பிட்ற எல்லாமே அதிகப்படுத்துகிற விஷயம் இதையும் சாப்பிட்டு அதையும் சாப்பிட்டு பெருக்காமல் நீங்கள் பலகாரங்களை நினைச்ச பலகாரங்கள் கூட ரெண்டு கூட எடுத்துக்கலாம் சோறு இட்லி தோசை அளவு அன்றைக்கி குறைச்சிக்கிறது நல்லது எவ்வளவு சாப்பிட்டாலும் அன்றைக்கி கண்டிப்பாக ஒரு வெஜிடபிள் சாலாடும் ஒரு ஃப்ரூட் சாலடும் மூணு வேலையும் சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க அதுக்கும் இடம் வச்சுக்கோங்க ஏன்னா அது வந்து ம உங்களுக்கு வந்து அன்றைய பொழுது நல்லபடியாக கழிகிறதுக்கும் மறுநாள் பொழுது நல்லா இருக்கிறதுக்கும் காய்கறி பழங்களுடைய தேவை ரொம்ப அவசியம் வேக வச்ச அன்னைக்கு போய் கஷ்டப்பட வேண்டாம் கூட்டு பொரியல் மாதிரி வச்சு கஷ்டப்படாமல் கூடுமான வரைக்கும் பச்சையாகவே சாப்பிட்ற காய்கறிகளை கட் பண்ணி சாப்பிட்றது நல்லது ஆனால் மதிய சாப்பாடை நல்ல நாங்கள் கூட்டு பொரியல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுவும் நல்லது அதுலேயும் எண்ணெயில் போய் தாளிக்க வேண்டாம் காய்கறிகளை வேக வச்ச காய்கறிகளை எவ்வளோ நல்ல அழகான க மத மிருதுவான மசாலாக்களோடு பண்ணி சாப்பிட்டுக்கிறது நல்லது நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் வீட்டில் கண்டிப்பாக காய் பழங்கள் அன்றைக்கி விரும்பி காலையிலையும் இரவிலும் சாப்பிடுங்க ரொம்ப முக்கியம் அது நான்வெஜ் மட்டுமே சாப்பிடக்கூடாது அந்த சாலட் சாப்பிட்றத அன்றைக்கு ரொம்ப ஒரு பழக்கமாக ஆரம்பிக்கிறது அதை வழிமுறையாக வாழ்நாள் போகிற டெய்லி கொண்டு போகிறது நல்லது இது தவிர ஒரு வேளை உணவு ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வேளை உணவில் கொஞ்சம் சாஃப்டாக போகிறது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்னே போகிறது நல்லது ஏன்னா நீங்கள் மதியம் நல்லா சாப்பிட்டீங்க ஒன்று போங்க ஆசையாக இருந்தது அன்றைக்கி பிரியாணியாக சாப்பிட்டீங்க இல்லை வடை பச்சி போண்டா நிறைய சாப்பிட்டீங்கன்னா நைட்டில் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே போகிறது நல்லது காய்கறி பழங்களோடு நிறுத்திக்கிறது நல்லது மூணு வேளையும் விருந்து வேண்டாம் மூணு வேளையும் அளவோட மூணு மூணு வேளையும் சாப்பிட்றது தப்பு கிடையாது அளவு தாண்டிட்டோம்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த வேலை வைத்த பட்னி போடுறது நல்லது கிடையாது பட் சாஃப்ட் ஃபுட்டு நல்லது வெறும் இட்லி மட்டும் சாப்பிட்டு விட்டுலாம் இல்லைனா ஒரு நாலு நல்ல காய் பழங்களை சாப்பிட்ற பழக்கம் இருந்தால் பழங்களை நிறைய சாப்பிட்டு காயை குறைச்சி சாப்பிட்டுக்கலாம் இதெல்லாம் உங்களுடைய தீபாவளிக்கு நாள் மட்டும் இல்லாமல் தீபாவளிக்கு அடுத்த நாளும் உங்களுடைய இனிமையான நினைவுகளோட அடுத்த தீபாவளியை சந்திக்கிற வரைக்கும் சந்தோஷமாக உங்களை வைத்திருக்க உதவும் என்று நம்புகிறேன் நன்றி வணக்கம்